கிறிஸ்துவுக்குள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறவங்க எல்லாரும் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய பரலோகம் மன்னா அசிங்கப்பட்ட இடத்துல அதிசயம் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காரியம், எந்த இடத்துல நம்ம அசிங்கப்பட்டோமோ அந்த இடத்துல கர்த்தர் ஆச்சரியமும் அற்புதமாய் அதிசயமான காரியத்தை செய்ய போகிறார். இதுதான் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற ஒரு அதிசயம். நடந்திருக்குது. யோபுவின் புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபுவின் புத்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபுவை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களும் நடக்கும். யோபுவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எந்த இடத்துல யோபு நீ அசிங்கப்பட்டாயோ அத்தே இடத்துல அதிசயம் நடக்கும். அசிங்கன்னா தன்னுடைய உயிருக்குயிரை நேசித்த நண்பர்கள் யோபுவை புரிந்து கொள்ளலை, தன்னுடைய மனைவி யோபுவை புரிந்து கொள்ளலை, அசிங்கமாக பேசுகிறா. யோபு 2:9 கர்த்தரை தூசித்து ஜீவனை விடும். இன்னும் உத்தமத்தில் இருக்கிறீரா? இன்னும் உனக்கு ஒரு வாழ்க்கை நடக்கும் நினைக்கிறீரா? எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஜீவனை விடும். ஒருவேளை யோபுவை பார்த்து பயந்து கை கட்டி நின்ற அந்த வாலிபர்கள்லாம் யோபு பார்த்து அசால்ட்டு பண்ணிட்டு அற்பமாக எண்ணிட்டு போகும் பொழுது யோபுவுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? யோபுவுடைய வார்த்தையை கேட்பதற்காக பயந்து வருகிற ஜனங்கள், யோபுவுக்கு இப்படியா? ஆண்டவருடைய மனுஷன் சொல்லிட்டு இருந்தான், எல்லாத்தையும் இழந்துட்டான், சொத்து சொக்கம் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் இழந்து அசிங்கப்பட்டு நிற்கிறான். பிரியமானவர்களை, அப்படி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இருப்பீங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய தலைமுறையில் உங்கள் தாத்தா பாட்டிலாம் நல்லா இருந்திருக்கலாம், ஏன் நான் மட்டும் அசிங்கப்பட்டு நிற்கிறேன்? இல்லை பிரியமானவர்களே, அதிசயம் நடக்கும். எந்த இடத்துல அதிசயம் நடக்கும்? நடக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, இறைமை 32:27 நீங்கள் வாசிங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டு இல்லை, ஆனால் எங்கே நடக்கும்? அசிங்கப்பட்ட இடத்துல நடக்கும். வேதம் சொல்கிறது 7:15, எகிப்திலே கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணின நாளில் செய்தது போல அதிசயங்களை காண பண்ணுவேன். எங்கே நடந்துச்சு அந்த அதிசயம்? அடிமையாக இருக்கிற அந்த எகிப்தில் நடந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் தான், நம்ம எல்லாம் கர்த்தருடைய ஜனங்கள் தான். சில நேரத்தில் அடிமையாக ஒரு சில சூழ்நிலைகளை நம்ம வேதனையோடு கூட இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி அசிங்கப்பட்ட அத்தே எகிப்து தேசத்தில் அதிசயம் நடந்துச்சு. அன்று சொன்னார், எல்லாருடைய நகைகள் எல்லாம் வாங்குங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் கொடுப்பார். அது மாத்திரம் இல்லை, அசிங்கப்பட்ட உங்கள் பெயரை ஆச்சரியமாக மகிமையாக கர்த்தர் உயர்த்த போகிறார். ராமன் சொல்லுங்களேன், உங்கள் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்க போகிறது, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போகிறது. நடக்கும். யார் யாரெல்லாம் அவங்கள அற்பமாக எண்ணினாங்களோ அவங்களாம் உங்களை தேடி வருவாங்கங்க, தேடி வருவாங்க. வேதம் சொல்கிறது, யோபுவை அற்பமாக எண்ணினவர்கள் யோபுவை தேடி வந்தாங்க. யோபுவுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையை 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனால் காரணம், அசிங்கப்பட்ட இடத்துல கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்களை கர்த்தர் அப்படியே செய்ய வல்லமையில் தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையில் தேவன். ஒரு சகோதரருடைய சாட்சி, அவருடைய பேர் மார்டின், ரொம்ப பிரச்சனை. ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்துருக்குறாங்க, இப்போ பிரச்சனையோடு ஜார்ஜ் முல்லர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ ஜார்ஜ் முல்லர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, எந்த இடத்துல அசிங்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை காண பண்ணுவார். இவன் சுற்றிலும் கடன். இவர் என்ன செய்வாரா? மார்டின் கதவை வெளியே பெரிய பூட்டை போட்டுட்டு உள்ளே யாருக்கு தெரியாமல் இருப்பாரா? ஒரு நாள் கதவு தட்டுற சத்தம், காலிங் பெல்ஸ் அடிக்கிற சத்தம், சாவி துவாரத்து வழியை பார்த்தா யாரோ ஒருத்தர் தெரியாத தட்டிக்கிட்டே இருக்கிறாரு, பூட்டு போட்டிருக்கிற அவருக்கு தெரியல. பின்னாடி வந்து யாரை தேடுறீங்க? இல்லை மார்டின் ஒருத்தர் வீடு, ஆமாம் அந்த சாரை தான் தேடுறேன். நம்மளை எல்லோரும் கெட்ட வார்த்தை தான் திட்டுவானுங்க, நம்மளை சார் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இல்லை அவங்ககிட்ட பிஸ்னஸ் பேசணும் அப்படின்னு. பிஸ்னஸா? என்னென்ன நடந்துச்சு? அவங்க அப்பா சொத்து இவருக்கே தெரியல. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உள்ள பல ஏக்கர் இடத்துல
லாரி ஸ்ட்ரைக் நடந்திருக்குது, எல்லா பழத்தையும் அந்த காலியான இடத்துல கொட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் வெயில் அடித்து காற்றடிச்சு மழை பெய்தோடனே அந்த இடம் ஃபுல்லாக அந்த செடிகள் முளைத்து பல லட்சம் மதிப்புள்ள காய்கனிகள் உருவாகிட்டு ஒரே நாளில் அவருடைய கடன் பிரச்சனை மாறிடுச்சு. யாரெல்லாம் அவரை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க இவற்றை வரும்படியாக கத்தர் வைத்தார். உங்களையும் கத்தர் அப்படியே செய்வார். விசுவாசத்தோடு ஜெபிப்போமா. அவ்வியானவர் அப்படியே திக்க தரிசனமாக சொல்கிறார், அசிங்கப்படுத்தப்பட்ட சபையில், அசிங்கப்படுத்தப்பட்ட தொழிலில், அசிங்கப்படுத்தப்பட்ட உங்களுடைய குடும்பத்தில், அவங்க சொந்த பந்தம், உற்றா உறவினர்கள், நண்பர்கள் எல்லார் நடுவிலையும் அதிசயம் நடக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பன் யோபு அசிங்கப்படுத்தப்பட்டான். நண்பர்கள் ஒரு பக்கம், குடும்பம் ஒரு பக்கம், சமுதாயம் ஒரு பக்கம், யோபுவை காயப்படுத்தினது, அசிங்கப்படுத்தினது. ஆனால் நீ சொன்னி யோபு ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியம், எண்ணி பார்க்க முடியாத அதிசயம் நடக்கும். யோபுனுடைய வாழ்க்கையில் நடந்தது போல இப்பொழுதும் யார் யாரெல்லாம் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அசிங்கப்படுத்தப்பட்ட இடத்துல அதிசயம் நடக்கட்டும். ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமே ஆமே. பிரியமானவர்களே, நடக்கும், அதிசயம் நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடர்வதாக.